சொப்பனம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் இராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். தேவன் தன் மீது ஏன் குற்றம் பிடிக்க பார்க்கிறார் என்பதும் தேவன் தன்னை தமக்கு ஏன் சத்ருவாக எண்ணிக்கொள்கிறார் என்பதும் யோபுவுக்கு புரியவில்லை. தேவன் இந்த ரகசியத்தை தனக்கு வெளிப்படுத்தாமல் மறைக்கிறார் என்று யோபு நினைக்கிறார். யோபுவின் சந்தேகத்தை எலிஹூ அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். தேவன் யோபுவோடு பேசுகிறார் என்றும் ஆனால் யோபுவோ தேவன் சொல்லுவதை புரிந்து கொள்ளவில்லை என்றும் எலிஹூ தெளிவாக சொல்லுகிறார். தப்பிதம் யோபுவிடம்தான் இருக்கிறது, தேவனிடத்தில் எந்த தப்பிதமும் இல்லை. யோபு இப்போது வேதனையிலும் வியாதியிலும் இருந்தாலும் இவையெல்லாம் அவருடைய நன்மைக்கு ஏதுவாகும். யோபு தன்னுடைய வியாதியையும் வேதனையையும் மாத்திரமே பார்க்கிறார். இவற்றில் தேவனுடைய சித்தமும் பராமரிப்பும் இருக்கிறது என்பதை யோபுவால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருந்துகிறவர் அல்லவே என்று எலிஹூ சொல்லுகிறார். மூல எபிரேய பாஷையில் இந்த வசனம் தேவன் நமக்கு ஒரு விசை சொல்லுகிறார், அதை நமக்கு இரண்டாம் விசையும் சொல்லுகிறார் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு விசை சொல்லி எச்சரிக்கிறார். நாம் அதை கேட்டு திருந்தவில்லை என்றால் தேவன் நம்மை இரண்டாம் விசையும் எச்சரிக்கிறார். தேவன் நமக்கு சத்ருவாய் இருப்பார் என்றால் அவர் நம்முடைய நன்மையை விசாரிக்க மாட்டார். அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க மாட்டார். தேவனோ நம்முடைய நன்மைகளை விசாரித்து நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஒருபோதும் சத்ருவாக இருப்பதில்லை. அவர் நம்முடைய சிநேகிதராகவும் நமக்கு நல்லவராகவும் இருக்கிறார். நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் தேவன் மீது குற்றம் சொல்லுகிறோம். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பதும் இல்லை, அதை கேட்டாலும் சரியாக புரிந்து கொள்வதும் இல்லை. யோபு தேவனுடைய சத்தத்தை கேட்காதவாறு தன்னுடைய காதுகளை அடைத்து கொண்டிருக்கிறார். யோபு தன்னுடைய சுய வெளிச்சத்தில் இருக்கிறார். அவர் தேவனுடைய வெளிச்சத்திற்கு இன்னும் வரவில்லை. யோபு தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறார். நாம் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடும்போது நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசும். நம்முடைய மனச்சாட்சி நமக்கு உபதேசம் பண்ணும். தேவன் எப்போதெல்லாம் மனுஷரோடு பேசுகிறார் என்று எலிஹூ தெளிவாக சொல்லுகிறார். தேவன் இராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். மனுஷன் தன்னுடைய அன்றாட வேலையை எல்லாம் முடித்துவிட்டு இரவிலே படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கும் போது நித்திரை அவனை சூழ்ந்து கொள்ளும். அவனிடத்தில் உலக பிரகாரமான சிந்தனை எதுவும் இருக்காது. அப்போது தேவன் மனுஷனுடைய சொப்பனத்தில் அவனோடு பேசுவார். அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என்று சொன்னார். நாம் நித்திரையாயிருக்கும்போது தேவன் நம்முடைய மனச்சாட்சியை எழுப்பிவிடுகிறார். அவர் நம்முடைய ஆத்மாவோடு பேசுகிறார். நாம் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கும் போது இராக்காலத்து தரிசனமான சொப்பனங்கள் நமக்குள் வருகிறது. நம்முடைய சொப்பனங்களில் பல நம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக வரும். வேறு சில சொப்பனங்களோ நம்முடைய மனச்சாட்சியின் பிரகாரமாக வரும். தேவன் நம்முடைய மனச்சாட்சியோடு பேசும்போது நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசும். நாம் நித்திரையாய் இருக்கும்போது நம்முடைய சரீரம் அயர்ந்திருக்கும் போது நமக்கு சொப்பனம் வரும். தேவன் தாம் செய்யப்போகும் காரியத்தை மனுஷருடைய சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நாம் என்ன செய்யக்கூடாது என்றும் தேவன் நம்முடைய சொப்பனத்தின் மூலமாய் நம்மை எச்சரிக்கிறார். நாம் படுக்கையின் மேல் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய கண்கள் நித்திரை மயக்கமாய் இருக்கும். நம்முடைய செவிகள் மூடிக்கொள்வதற்கு முன்பாக தேவன் நம்முடைய செவிக்கு தாம் செய்யப்போகிற காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். தேவன் நம்மோடு பேசும்போது அவர் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளுக்கு முத்திரை போடுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே
உறுதி பண்ணப்பட்ட வார்த்தைகள். தேவன் தாம் செய்யப்போகும் காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை நமக்கு வரும் தண்டனையினால் அதை முத்திரை போடுகிறார். தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியத்தை நம்மோடு சொல்லுவார். தேவன் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் நம்முடைய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். தேவன் நம்முடைய நன்மைக்காகவே தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலைக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் என்று எலிஹூ சொல்லுகிறார். மனுஷனிடத்தில் பெருமை இருக்கிறது. மனுஷருடைய பெருமை தேவனுக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்தில் இருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்மா படுகொலைக்கு தப்ப வேண்டும். நம்முடைய பெருமை அடங்க வேண்டும். நம்மிடத்தில் தீய நோக்கம், தீய சிந்தனை ஆகிய எதுவும் இருக்கக்கூடாது. மனுஷன் பல சமயங்களில் தன்னுடைய பாவமான வழிகளில் முன்னேறி போய்க் கொண்டிருக்கிறான். தேவனோ அவனுடைய மனச்சாட்சியோடு பேசி அவனை மேலும் முன்னேற விடாமல் தடுக்கிறார். மனுஷனுக்கு அவ்வப்போது தடைகளை கொடுக்கிறார். தேவன் நம்முடைய பாதையை தடுக்கும் போது அவர் நம்மை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. தேவன் நம்மீது அன்பாய் இருப்பதினால்தான் நாம் பாவத்தின் பாதையில் முன்னேறி செல்வதை தடை பண்ணுகிறார். நம்முடைய பெருமை கட்டுக்கடங்காமல் போய்விடக்கூடாது. தேவன் நம்முடைய பெருமையை அடக்குவதற்காக நம்முடைய செய்கைகளை தடை பண்ணுகிறார். அநேக பாவங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற கசப்பும் பெருமையுமே வேறாக இருக்கிறது. நம்முடைய பாவத்திற்கான அடிப்படை காரணத்தை தேவன் கண்டுபிடித்து அதை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். நம்முடைய ஆத்மா படுகுழியில் விழுந்துவிடக்கூடாது. நம்முடைய ஜீவனை பட்டயம் வெட்டிவிடக்கூடாது. தேவன் நமக்கு பல தடைகளை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை படுகுழிக்கும் நம்முடைய ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். நாம் படுகுழியில் விழப்போகும்போது நம்முடைய மனச்சாட்சி நம்மை எச்சரிக்கும். நாம் பாவத்தில் விழுந்து விடாதவாறு நம்முடைய இருதயம் நம்மோடு பேசும். நம்முடைய மனச்சாட்சி உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய மனச்சாட்சியின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய கிருபையினால் நம்முடைய காயங்களும் நமக்கு உதவியாய் இருக்கும். நம்முடைய கட்டுக்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றாலும் இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தமும் பராமரிப்பும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவனுக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் மனுஷரோடு கிரியை நடப்பிக்கும் விதம். தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் மனுஷன் கீழ்ப்படியாமல் போனால் அவனுக்கு தண்டனை வருகிறது. மனுஷன் கர்த்தரிடத்தில் திரும்பினால் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு தேவன் அவனுக்கு அனுசாரியாய் இருப்பார். ஒருவன் தேவனுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், சொஸ்தமாவான். தேவன் மனுஷரோடு கிரியை நடப்பிப்பதற்கு காரணம் மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்க மனுஷருடைய பெருமை அடங்க, அவன் ஆத்மாவை படுகொலைக்கு தப்புவிக்க, அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கு தப்புவிக்க, அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்க